தாவர இனப்பெருக்கம். தாவர இனப்பெருக்கம் என்பது பொருளாதார ரீதியாக முக்கியமான தாவரங்களை கொண்ட கலையாகும். தாவர இனப்பெருக்கத்திற்கான இரண்டு படிகள் விவசாய நடைமுறைகள் மற்றும் பயிர் முன்னேற்றங்கள். பயிர் பெருக்கம் குறுகிய காலத்தில் அதிக தரம் வாய்ந்த நோய் எதிர்ப்பாற்றல் கொண்ட பயிர் வகைகளை உற்பத்தி செய்வதாகும். பசுமை புரட்சி. பசுமை புரட்சி என்பது அதிக விளைச்சல் தரும் பயிர் வகைகள் மூலம் பரிணாம வளர்ச்சி அடைந்த நாடுகளில் நவீன விவசாய உத்திகள் மூலம் உணவு உற்பத்தியை அதிகரிப்பது. சொனலிகா அரைக்குள்ள கோதுமை அதிக மகசூல் பெறும் கோதுமை வகையை சார்ந்தது. மெக்சிகோவில் அரைக்குள்ள கோதுமை வகைகள் பயிரிடப்படுகின்றன. IR8 அதிசய அரிசி. சர்வதேச அரிசி ஆராய்ச்சி நிறுவனம் பிலிப்பைன்ஸ் அதிக விளைச்சல் தரும் அரைக்குள்ள அரிசி வகைகளை கண்டறிந்துள்ளது. தாவர இனப்பெருக்கத்தில் நோய் தடுப்பாற்றல். தாவர நோய்கள் வைரஸ், பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகளால் ஏற்படுகின்றன. இது பயிர் மகசூலை பாதிக்கிறது. தாவர இனப்பெருக்கத்தால் உருவாக்கப்பட்ட சில நோய் எதிர்ப்பு வகைகள் கீழே தரப்பட்டுள்ளன. நோய் தடுப்பு பயிர் வகைகள். பயிர் கோதுமை. வகை ஹிம்கிரி. நோய் எதிர்ப்பு இலை மற்றும் துணித்துரு மலைப்பகுதி. காலிஃப்ளவர் புசசபார் புசஸ்னோபால் K1 கருப்பு அழுகல் தட்டைப்பயிறு புசகோமல் பாக்டீரியா ஃபிளைட்டின். பூச்சிகள் பூச்சிகளை எதிர்ப்பதற்கான தாவர இனப்பெருக்கம். பயிர் பிராசிகா. வகை புசகௌரல் பூச்சிகள். அஃபிட்ஸ் ஃபிளாக் பீன்ஸ் புசெம் 2 புசெம் 3 இலை துளைப்பான் அத்தி மற்றும் பழ துளைப்பான். வெண்டை புச சவானி புச A4 பழ துளைப்பான். மேம்பட்ட ஊட்டச்சத்து தரத்திற்கான தாவர இனப்பெருக்கம் புரதம் உள்ளடக்கம் மற்றும் புரதத்தின் தரம். எண்ணெய் உள்ளடக்கம் கனிம உள்ளடக்கம் உயிர் வேளாண்மை. உயிர் வேளாண்மை என்பது வைட்டமின்கள் புரதங்கள் மற்றும் தாதுக்கள் போன்ற உயர்ந்த அளவு விரும்பத்தக்க ஊட்டச்சத்துகள் நிறைந்திருக்கும். உதாரணமாக அட்லஸ் 66 புரதம் நிறைந்த கோதுமை வகை. பயிர் வளர்ப்பதற்கான முறைகள் புதிய வகை தாவரங்களின் அறிமுகம் தேர்வு பல தொகுதியாக்கும் இனப்பெருக்கம் பிறழ்வு இனப்பெருக்கம் கலப்பினமாக்கல் தேர்வு. தாவர இனப்பெருக்க முறைகளில் தேர்வு முறை பழமையான முறைகளில் ஒன்றாகும். தனிப்பட்ட தாவரங்கள் அல்லது தாவர குழுக்கள் ஒரு கலப்பு மக்களிடமிருந்து வரிசைப்படுத்தப்படுகின்றன. தேர்வு முறைகள் வெகுஜன தேர்வு தூய தேர்வு குளோனல் தேர்வு. வெகுஜன தேர்வு சிறந்த தாவரங்களின் விதைகள் கலப்பு மக்களிடமிருந்து சேகரிக்கப்படுகின்றன. சேகரிக்கப்பட்ட விதைகளை இரண்டாவது தலைமுறையை உயர்த்த அனுமதிக்கப்படுகிறது. இந்த செயல்முறை 7 அல்லது 8 தலைமுறைகளுக்கு செய்யப்படுகிறது.
இறுதியில் அவை பெருக்கம் செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்படுகிறது. வெகுஜன தேர்வுக்கான சில பொதுவான எடுத்துக்காட்டுகள் நிலக்கடலை, TMV2 மற்றும் AK10.